ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குடமிளகாய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக காரக்குழம்புக்கு ஊற வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக கேட்கணும் குடமெளகாய் வந்து நல்லா ஒரு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு நாலு வெங்காயம் பூண்டு பல் எடுத்துக்கிறோம் ஒரு பத்து பூண்டு பல் இந்த குடமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே விதை இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வந்து இந்த குடமிளகாயை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது அதனால் நம்ம எப்பயுமே தொக்கு அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா அதனால் வித்தியாசமாக வந்து உங்களுக்கு குழம்பு பண்ணி காட்டுறது பாருங்க தக்காளி பழையெல்லாம் எடுத்துருக்கேன் ஏன்னால் எல்லாத்தையும் அரைக்க போகிறேன் நான் மிக்சியில் போட்டு ஏன்னா கொஞ்சம் குழம்பு வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு நாலு பூண்டு பல் நம்ம வதக்கும் போதும் பூண்டும் போடுவோம் இப்போ ஒரு நாலு பூண்டு பல் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் எத்தையுமே போட்டு மிக்சியில் அப்படியே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் மணி சட்டியில் தான் செய்ய போகிறோம் சட்டி சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க உங்களுக்கு வேணா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் ஜீரகமெல்லாம் போட்டு அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கட்டும் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஜீரகம்லாம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது தக்காளி பழத்தையும் நான் அப்படியே மிக்சியில் சுத்தி கிரந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்யும் போது திக்னஸ் கொடுக்கும் அந்த பூண்டு பல்லு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிங்க ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் போட்டு வதக்குங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் நம்ம இப்போ தக்காளி பழத்தை வந்து அடித்து வச்சுருக்கோம் அதையுமே நம்ம போட்டு வதக்கி கொடுப்போம் இந்த தக்காளி பழத்தை வந்து நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த பாருங்கள் எப்படி வந்து வதங்குதுன்னு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் எப்பயுமே வந்து நம்ம குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பெல்லாம் போடணும் அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் நல்லா கோபுரமாக மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் எனக்கு இது போதுன்னு தோணுச்சு அதனால் நான் வதக்கி கொடுக்குறேன் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே இதெல்லாம் அந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும் நம்ம கேப்சிகம் வந்து நான் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி தான் நம்ம கட் பண்ணணும் சின்னதாக கட் பண்ணால் அது குழஞ்சிரும் சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும் அது அப்படியே நம்ம லைட்டாக வதக்கி கொடுங்க அந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதோட இந்த கேப்சிகம் வந்து சேர்ந்து வதங்கும் போது நல்லா வதங்கும் நம்ம லைட்டாக மூடி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி விட்டு நான் இங்கே வதக்கி விடுங்க நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம அந்த கேப்சிகம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு கிரஞ்சியாக நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க திட்டமாக ஊற்றிக்கிங்க தண்ணி நிறைய ஊற்றாதீங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி வேணுமா ஊற்றிக்கிங்க பாருங்க எவ்வளோ திக்காக நான் வச்சிருக்கேன் பாருங்கள் நிறையெல்லாம் தண்ணி ஊற்றில காய் தான் நிறையா இருக்கும் குழம்புக்கு வந்து நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றிக்குவோம் பாருங்க ஒரு அரை டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணா ஒரு முக்கால் டம்ளர் கூட ஊற்றிக்கிங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க போதும் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆப்சிக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்துடும் நம்ம ஏன் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கூட கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் புளி ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த பச்சை வாசனெல்லாம் நமக்கு போகிறதுக்காக தான் நம்ம அதை கொதிக்க வைக்கிறோம் இந்த பாருங்கள் நம்ம காய் வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பும் வந்து பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு இன்னும் வேணுன்னா கூட நம்ம திக்னஸ் வேணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சுன்னா அந்த குழம்பு வந்து அந்த தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகிடும் நம்ம சாத்தில் பசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இறக்கும்போது ஊற்றும் போது அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட நம்மளுடைய இப்போ கொடை மிளகாய் காரக்கிழமு வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது பாருங்கள் நான் இறக்கிட்டேன் இறக்குனவொன்னே பாருங்கள் அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த கொடைமிளகாய் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்குங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மறக்காமல் பெல் பெட் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் டேவோடு அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நெய்ய குடம் போட்டு பசஞ்சு ஊட்டி விடலாம் ரொம்ப நல்லது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்